சும்மா நம்ம ஒரு சின்ன கல் எடுத்து அவங்க கண்ணாடி மேலே போட்டிருந்தா இமிடியேட்டாக என்னை அரெஸ்ட் பண்ணி அவங்க இதில் என்ன செக்ஷன் இது வைக்கணுமோ அது ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. அவங்க இவ்வளோ பேர் பாறை வெடிக்க வச்சு நம்ம வீடுங்கள்லாம் சேதம் அடித்து தோட்ட வேலைக்காரங்க கூட வராம ஒசூரை அடுத்த சின்னத்தூர் கிராமம் அருகே உள்ள தனியார் கலைக்கல்லூரியில் வெடி வைத்து கிணறு வெட்டப்படுவதால் வெடித்து சிதறும் பாறாங்கற்கள் அருகிலுள்ள விவசாய நிலங்களில் விழுவதாகவும் அதனால் வேளாண் பணிகளை பயந்து பயந்து செய்ய வேண்டியுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இவங்க காலேஜில் வெடி வச்சதுனால அன்னைக்கு பூக்கம்பம் வர்ற மாதிரி தான் ஆச்சு. தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களும் பல முறை போயிட்டாங்க ரிட்டர்னு. வேலை செய்கிற வர்றவங்க அப்போ உனக்கு கொடுக்குற 500 ரூபாய் 300 ரூபாய் 400 ரூபாய்க்கெல்லாம் நாங்கள் உயிர் விட முடியாது, நாங்கள் வரமாட்டோம் உங்கள் தோட்டத்துக்குன்ட்டு தக்காளி பொறுக்காமையே 15 நாள் நிப்பாட்டிட்டேன் சார். அதுலேயும் நஷ்டம். திரும்ப பீட்ரூட்டில் செத்தை எடுக்கிறவங்க கூட வரல சார். அங்கே களை எடுக்க வேலை செய்கிறவங்க கூட வரல. நாங்கள் ஆல்ரெடி அதை சொல்லி பார்த்தோம். அவங்க சொன்னாலும் சரி நிப்பாட்டிடுறோம்னு சொல்கிறாங்க. திரும்ப மறுபடியும் அவங்க செய்கிற வேலை செஞ்சுனே இருக்கிறாங்க. அன்றைக்கி வச்ச வெடி இந்த போர்வெல்ல இப்போ 20 அடி ஆழத்துக்கு ரொம்ப நாங்கள் எங்கே போர் போடுறோம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஒரு வாரமாக ஓட்டின்னு இருந்தாங்க, போர் சவுண்டு தான் வந்துச்சு. ஆனால் வெடி வைக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல, நம்ம உள்ளெல்லாம் போய் பார்க்க முடியாது. அவங்க அன்றைக்கி வெடித்ததில் இப்போ நம்ம நிலநடுக்கம் வர்ற மாதிரி ஆயிடுச்சு சார். இப்போ நம்ம ஒரு மனுஷன் ஒரு ஹார்ட் இது ஆயிடுச்சுன்னா அவன் நல்லதாக இருப்பான், அவனுக்கு எந்த நேரத்தில் எப்படி ஆகுமோ தெரியல. அதே மாதிரி பூமியில் பாறை வெடிஞ்சிட்டா எங்கள் வீடு எந்த நேரத்தில் எப்படி விழுமோ நம்மளுக்கு தெரியாது. அது இயற்கை மேலே போட்டுருவாங்க. ஆனால் இது மாதிரி செஞ்சதா சார் அது விழும். அப்போ அது மாதிரி ஆயிடுச்சு சார். நிச்சயமாக மாட்டுக்கொட்டை நம்ம எல்லாமே இங்கே தான் இருக்கிறோம். நாங்கள் 5 குடும்பம் இருக்கோம் சார். 5 குடும்பம்னா 5 குடும்பம் இல்லை, அவங்க 30 தோட்டம்லாம் 30-40 பேர் நாங்கள் இங்கே தான் இருக்கோம். அண்ணன் தம்பிங்க பசங்க எல்லாமே அஞ்சு தப்பா பெரியவங்க எல்லாம் எந்த நேரத்திலாச்சும் வருவாங்க, தோட்டக்கிட்ட போவாங்க. ஊருக்காரங்க ஊரில் கூட என்னப்பா சத்தம் ஏதோ பக்கத்தில் மருந்து பேட்டரி இருக்குது அங்கங்கே வெடிஞ்சிச்சேன்னு பார்த்தாங்க. இல்லை அப்புறமா இங்கே வந்து பார்த்தாங்க, அவங்க வந்து இங்கே தான் சார் பார்த்தாங்க. அப்புறமா சரி ஆறுதல் சொல்லிட்டு போங்க, நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் இருக்கிறோம்னு அவங்க கொடுத்தீங்களா? ஆமாம் சார், அதிகாரிகளுக்கு புகார் கொடுத்ததுனால நாங்கள் பார்க்குறோம்ப்பான்னு சொன்னாங்க. ஆனால் வரல சார் அவங்க. இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலாம். அது காலேஜ் வந்து தம்பிதுரை வந்து சார், எம்ஜிஆர் காலேஜ். அந்த சுரேஷ் சார் என்ற அவர்கிட்ட தான் நாங்கள் ஃபஸ்ட்டே போய் புகார் கொடுத்தோம். இல்லைப்பா இதுக்கு மேலே நாங்கள் உத்தரவாதம் கொடுக்குறோம், உங்களுக்கு எந்த பிரச்சனை வராமல் பார்த்துக்குறோம்னு சொன்ன பிறகு 15 நாள் வேலை செய்யலை. அப்புறமா திரும்பவும் அவங்க வேலை அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஆரம்பித்தது பிறகு யார் என்ன சொன்னாவோ உங்கள் காதில் வாங்கலை. இப்போது அவங்ககிட்ட இவங்கக்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க, நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்றாங்க. இவங்களு தான் சும்மா நம்ம ஒரு சின்ன கல் எடுத்து அவங்க கண்ணாடி மேலே போட்டிருந்தா இமிடியேட்டாக என்னை அரெஸ்ட் பண்ணி அவங்க இதில் என்ன செக்ஷன் இது வைக்கணுமோ அது ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. அவங்க இவ்வளோ பேர் பாறை வெடிக்க வச்சு நம்ம வீடுங்கள்லாம் சேதம் அடித்து தோட்ட வேலைக்காரங்க கூட வராமல் நம்ம கூலி செய்கிறது ஏதோ விவசாயத்தில் இன்னும் 100,000 கோடி கணக்காக சம்பாதிக்க முடியதில்லை, ஏதோ அந்த நேரத்துக்கு பொழப்பு ஓட்டிகிட்ருக்குறோம். ஆ அது கூட அவங்க கண்டுக்காமல் ஒரு கேர்லெஸ்ஸாக அவங்க வேலை அவங்க செஞ்சுனே இருக்கிறாங்க சார். இது வரைக்கும் அவங்க கூட இங்கே வந்து பார்க்கல சார். என்ன பிரச்சனை, உங்கள் பிரச்சனை என்ன இருக்கு, சரி ஏதோ ஒன்று பேசலான்றது ஒரு பிரச்சனையும் இல்லை சார் அவங்களுக்கு. அவங்க இது வரைக்கும் கண்டுக்கல.